Welcome to Veggie Hotspot. Today we will make a veggie chana masala. I will tell you about chana puree. This is 3 takali grind panni vechirukanga mixer la arachu vechirukken takali puree. This is kottamalli inji perungayam. This is perungayam inji. அப்புறம் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை சீரகம் பச்சை மிளகாய் ஒண்ணே ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன் உப்பு தனியா பொடி 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி 1.5 டீஸ்பூன் இருக்குங்க அப்புறம் இது வந்து சன்னா வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சிருக்கேன் இந்த மாதிரி இந்த சன்னா வந்து நான் ஊற வெச்சிட்டேன் ஆல்ரெடி 10 hours ஊற வெச்சி இப்போ நான் பிரஷர் குக் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து 1 கப் எடுத்துட்டு இருக்கேன் நான் சன்னா எண்ணெய் சன்னா மசாலா பொடி உப்பு இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து சன்னா நான் வந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிருக்கேன் 8ல இருந்து 10 மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சிட்டு நல்லா 8ல இருந்து 10 விசில் குக்கர்ல பிரஷர் குக் பண்ணி வெச்சிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுர்க்கேன் இதல மஞ்சள் பொடி போட்டு பிரஷர் குக் பண்ணி வெச்சிருக்கேன் இப்படி நீங்க எடுத்து இப்படி பண்ணாலே மேஷ் ஆயிடும் அந்த மாதிரி நல்லா வேக வெச்சுக்கோங்க இதிலே ஒரே ஒரு கரண்டி எடுத்து தனியா வெச்சி இத மேஷ் பண்ணி வெச்சிருக்கேன் கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கும் இது அதனால தனியா மேஷ் பண்ணி வெச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கரண்டி சன்னாவை வேக வெச்ச சன்னாவை எடுத்து வெச்சி இந்த மாதிரி நீங்க வேக வெச்சி வெச்சிட்டீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம் முதல்ல ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெயை காய வெச்சிருக்கேங்க இதோட முதல்ல சீரகம் போட்டுருங்க பொரிஞ்சு வச்சு இந்த ஸ்டேஜ்ல பிரிஞ்சி இலையை போட்டுருங்க இதோட இஞ்சி பொடி பொடியா கட் பண்ண இஞ்சி அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சம் வதங்கின அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதாங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அத போட்டுருங்க கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல இந்த தக்காளி 3 வந்து வெறும் அப்படியே அரைச்சு வச்சிருக்கேன் மிக்ஸில 3 தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளியா எடுத்துட்டு இருக்கேன் நான் நீங்க குட்டியா இருந்தா 4 தக்காளியா அரைச்சுக்கலாம் இப்போ வந்து இத வந்து இதோட போடலாம் எண்ணெய் இது வதங்கும் போதே நம்ம எல்லா பொடியும் போட்டுடலாங்க இப்போ வந்து நான் மிளகாய் பொடி போட்டுறேன் धनिया பொடி 2 டீஸ்பூன் இந்த சன்னாக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுறேன் இத ஃபுல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு சன்னா மசாலா ஒண்டி லாஸ்ட்ல போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு இது நல்லா வத்தி வரணும் இது வந்து கொஞ்சம் கெட்டியாணும் கெட்டிப்பட்டப்புறம் நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன் நல்ல வதங்கிடுதுங்க வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருது பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இந்த சன்னா வேக வெச்சு வச்சிருக்கோம்ல மஞ்சள் பொடி போட்டு வேக வெச்சு வச்சிருக்கோம் அதை இதல போட்டுறோம் போட்டுட்டு சன்னா மசாலா பொடி 1 டீஸ்பூன் இந்த வேக வெச்சி மசிச்ச சன்னா இருக்கு பாருங்க அதுவும் இதில் போட்டுட்டிங்கன்னா தான் அந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரணுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்தால் சன்னா மசாலா ரெடி ஆகிடும். இது ஒரு கொதி வரட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து கொதிச்செடுத்துங்க. இப்போ இந்த சன்னா மசாலா ரெடி ஆகிடுத்து. இப்போ இருக்க லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவிடுங்க. இங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மசாலா ஸ்மெல்லாம் ரொம்ப பிடிக்காதவங்க இதை ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். மறக்காமல் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இங்கே நான் மேத்தி பராத்தாவோடு சர்வ் பண்ணியிருக்கேங்க இந்த சன்னா மசாலாவை. நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.